இட்ஸ் குவாரண்டைன் டைம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து வெயிட் போட்டிருக்கோம், அதுலேயும் முக்கியமாக தொப்பை போட்டிருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூஸ் லுக்கிங் ஃபார் அ பெலி ஃபேட் ரிடக்ஷன், கரெக்டான வீடியோவில் தான் இருக்கீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், என் பேர் செல்வஜினி, ஐம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஐ போஸ்ட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நீங்கள் டெய்லி 100 புஷ்அப்ஸ் பண்ணுங்கள், 500 ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள், 5 to 10 மினிட்ஸ் பிளாங்க் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி நான் பயமுறுத்த போகிறது இல்லை. அண்ட் ஐ நோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. உங்களோட டெய்லி சிம்பிளான எக்ஸசைஸ் கூட நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆல்சோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் வெயிட் குறைக்க முடியுமா அப்படின்னா, ஆக்சுவலி எஸ். டயட்டிஷியன்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம 500 கலோரிஸ்க்கு கம்மியாக சாப்பிட்டோன்னா ஒரு வாரத்திலேயே வந்து 500 கிராம்ஸ் குறைக்க முடியும். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 2 கிலோ குறைச்சிடலாம். சரி, நீங்கள் கம்ப்ளீட்டாக சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸசைஸும் எதுவுமே பண்ணாமல் வெயிட் குறைக்கலான்றது ஒரு நல்ல விஷயம் தானே. பட் எதுக்கு வந்து எக்ஸசைஸை வந்து வெயிட் லாஸில் ஆட் பண்ண சொல்கிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து சீக்கிரம் பார்க்கணும்னு தான் எதிர்பார்ப்போம். 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம்னு நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக எந்த டிப்ஸும் ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். ஆல்சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து எக்ஸசைஸை இன்கார்பரேட் பண்ணுறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கம்மியாக சாப்பிட்டா கம்மியாக வெயிட் போடும், வெயிட்டும் குறையும் அப்படின்னு. பட் இங்கே மேட்டர் என்னென்னா, இந்த கம்மியான்றது எவ்வளோ சாப்பிட்லாம், எது எது மட்டும் சாப்பிடலாம் அப்படின்றது தான். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் சாப்பிட்றோம்னா 3 டைம்ஸும் வந்து கார்போஹைட்ரேட் வந்து ஃபிஸ்ட்டு சைஸ் தான் எடுத்துக்கணும். அதாவது நம்ம இப்போ ரைஸ் எடுத்துக்கிறோம்னா வெறும் இந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து ரைஸ் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நம்மளோட உள்ளங்கை அளவுக்கு மட்டும்தான் வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். 2 பவுலுக்கு வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மால் அமௌண்ட்டில் வந்து ஆயிலோ ஃபேட்டோ, அப்புறமா லோ கேலரிஸில் இருக்கிற மில்க், யோகட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்மளோட வயிறும் ஃபுல்லாகிரும், ஆல்சோ கேலரிஸும் எக்ஸீட் ஆகாது. ஸோ எந்தாச்சும் பர்டிகுலராக ஒரு ஃபுட் மட்டும் தான் சாப்பிடணுமா அப்படின்னு இல்லை, நீங்கள் டெய்லி சாப்பிட்றதே சாப்பிட்லாம். பட் இந்த போர்ஷன் சைஸை மட்டும் மாற்றிடாதீங்க. ஆல்சோ ரொம்ப சுகர் இருக்கிற மாதிரியோ இல்லை ஃபேட் இருக்கிற மாதிரியோ ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண பாருங்கள். கார்போஹைட்ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆல்சோ எ ஸ்டடி சேஸ் டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர் வந்து வேஸ்ட் ரிடக்ஷன் நடந்திருக்கு வெறும் 1.5 மாதத்திலே. பட் இந்த மாதிரி கான்ஷியஸாக சாப்பிட்டு 10 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டர் வந்து வேஸ்ட் ரிடக்ஷன் நடந்திருக்கு. அதாவது இடுப்பு பகுதியை சுற்றி இருக்கிற ஃபேட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகியிருக்கு. பிகாஸ் ஃபேட் வந்து ஃபஸ்ட்டு ஈஸியாக அக்யூமுலேட் ஆகிறதும் வந்து இந்த இடுப்பு பகுதி, வயிறு, தைஸ் இங்கே தான். ஸோ ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகிறதும் இந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணுறப்ப தைஸ் அண்ட் இடுப்பை சுற்றி இருக்கிற ஃபேட் வந்து நல்லா குறையிறது நம்மளே பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பெலி ஃபேட்டை குறைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஹார்ட்டாக மட்டும் இருக்க மாட்டீங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. ஸோ இந்த தொப்பை போடுறதுன்றது இருதய நோய் அப்புறம் சக்கரை வியாதின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு கொண்டு போய்விடும். ஸோ ரிஸ்க் ஆஃப் தீஸ் டிசீஸ் இஸ் ஆல்சோ ரெடியூஸ்ட் இஃப் யூ ரெடியூஸ் யுவர் பெல்லி ஃபேட். இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் பார்க்கணும், இன்ஸ்டண்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த வித டயட் சப்ளிமெண்ட்டோ இல்லை பில்ஸோ எடுத்துக்காதீங்க. பிகாஸ் நம்ம யாருக்குமே தெரியாது அதில் என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறாங்க, அதனால நம்ம உடலுக்கு என்னென்ன கெடுதல் வரும்னு சொல்லவே முடியாது. ஸோ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு பின்னாடி போகாதீங்க. ரிசல்ட் பொறுமையாக வந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஆல்சோ நீங்கள் ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸோ இல்லை பெலி ஃபேட்டோ குறைச்சிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஐ எம் ஈகர் டு ரீட் இட். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.